ஹோம் எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்பில் என்னோடய செகண்ட் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏற்கனவே போன ஆடியோவில் பார்த்தீங்கன்னா காமனாக என்ன பண்ணால் என்ன ரிசல்ட் வரும், குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். எல்லாம் காமனாக பேசுனது. இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பேச போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இது ஒரு 7 டாப்பிக்கு, அதுக்குள்ளே ஒரு 20-30 மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 100 டாபிக் கிட்டே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் வந்து ஏதாவது 2-3 ஃபாலோ பண்ணால் கூட போதும். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம் அப்போ தான் வந்து என் குழந்தை வந்து பெரிய ஆளாக வரும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற எல்லா 100-150 டாப்பிக்கையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணால் அந்த குழந்தைக்கு பைத்தியம்தான் பிடிக்கும். நான் ஒரு ஐடியா தான் தரேன். மிச்சப்படி வந்து இதெல்லாம் கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும் அப்படின்னு ஸ்கூலில் சொல்கிற மாதிரிலாம் சொல்லலை நான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா, இது எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை. அது கரெக்டாக ஷெடியூல் பண்ணி 1 வருஷத்துக்கு இது மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களோட விருப்பத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங். இதை நான் ஏன் ஃபஸ்ட்டே பேசுகிறேன்னா, குழந்தைகளுக்கு எப்பயுமே விளாட்றது தான் பிடிக்கும். ஸோ நம்ம கற்றுக் கொடுக்கறதும் விளையாட்டு மூலியமாக இருந்தால் அது வந்து ஈஸியாக கற்றுக்கும். ஏன்னா அதுக்கு பிடிச்சதும் விளையாட்டு, நம்ம சொல்லி கொடுக்குறதும் ஒரு விளையாட்டு தான். ஸோ ரெண்டுமே சிங்க் ஆகி அது கற்றுக்க எளிமையாக இருக்கும். ஆரம்பத்திலேயே ஒரு படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வரும். ஸோ பிற்காலத்தில் பெருசானால் எதை படிக்கிறதா இருந்தாலும் எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோடு செய்யும். இந்த கிராஃப்டிங்கோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை திறனை அதிகரிக்கும். ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு நாலேஜை விட கற்பனை திறமை தான் அதிகமாக இருக்கும். அடுத்து இது கற்றுக்கிறது மூலிமா எல்லா விஷயத்துலேயும் ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்க கற்றுக்கும். பேட்டர்னால் எப்படி, இப்போ காமனாக ஸ்பிரிச்சுவலாக பேசணும்னா, சயின்டிஃபிக்கலாக பேசணும்னா, எல்லா விஷயமும் உலகத்துலேயும் சரி பிரபஞ்சத்துலேயும் சரி எல்லா விஷயமும் ஏதோ ஒரு பேசிக்கான ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட பேட்டர்ன். இதேமாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். அது ஈஸியாக கற்றுக்கும். அடுத்து ரிலாக்ஸேஷன். இது செய்கிறது மூலிமா குழந்தைங்களுக்கு எவ்வளோ தான் விளாண்டாலும் எப்படி திகட்டுறது இல்லையோ, எவ்வளோ தான் இது மூலிமா நம்ம அது கற்றுக்க ஆரம்பித்தாலும் திகட்டாது. ஸோ வந்து சந்தோஷத்தோடு படிக்கிற எந்த ஒரு விஷயமும் திகட்டாது, சோர்ந்தும் போக மாட்டோம். அதுவும் இல்லாமல் அதுக்கு எவ்வளோ தான் டென்ஷன் இருந்தாலும், பெரியவங்களுக்கு மட்டும்தான் டென்ஷன் வரும்னு இல்லை குழந்தைங்களுக்கும் வரும், எவ்வளோ தான் டென்ஷன் இருந்தாலும் இது மூலிமா அது ரிலாக்ஸேஷன் ஆகிக்கும். அதில் கிராஃப்டிங்கில்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஓரிகிராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்டிங் டெக்னிக் இருக்குது. இந்த ஓரிகிராமி அப்படின்னா நீங்கள் நெட்டில் கூட பார்க்கலாம், பேப்பரை மடித்து ஒரு பொம்மையை செய்கிறது. அதில் எதுவுமே இருக்காது, வெறும் பேப்பரை மடிக்கிறது மட்டும்தான் டெக்னிக். இது பார்த்திங்கன்னா 1-2 நம்ம சின்ன வயசில் செய்கிற மாரி கப்பல் கத்தி கப்பல் அது மட்டும் செய்ய முடியாது, எத்தனையோ விஷயம் செய்யலாம். தவக்கலை, டைனோசரு, பறவை, வாத்து, கோழி, முட்டை, இது மாதிரி எத்தனையோ விஷயத்த செய்யலாம். அடுத்து டிராயிங். நார்மலாகவே எல்லா குழந்தைகளுக்கும் ட்ராயிங்கும் பெயிண்டிங்கும் நார்மலாகவே பிடிக்கும். அதில் அது பாட்டுக்கு வரைஞ்சிட்ருக்கோம், அது வரையட்டும் அப்படின்னு விட்டுடாமல் அதை போய் நம்ம கவனித்து அதை கூட இருந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு ட்ராயிங்கில் பல சில டெக்னிக்ஸ் சொல்லித்தரது மூலிமா அது க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்காக மட்டும்தான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிற மாதிரி தான் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். போக போக தான் கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும். அடுத்து கிளே மாடலிங்.
இந்த சைனாக்குள்ளேன்னு ஒன்று விற்கும். அது மூலிமா சின்ன வயசுலலாம் பல பேர் விளாண்டுருப்பாங்க. சில பேர்த்துக்கு தெரியாது, சைனாக்குள்ளே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டு களிமண்ணில் விளாண்டாலே போதும். அது மூலிமா பொம்மை செய்யலாம். ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும். கிராஃபாலஜி, கிராஃபாலஜிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேயெல்லாம் சொல்லித்தர முடியாது எந்த குழந்தைக்கும். ஒரு 7 வயசு 8 வயசு அப்படிங்கிற மாதிரி வயசில் தான் சொல்லித்தர முடியும். ஏன்னா இந்த கிராஃபாலஜிங்கிற டெக்னிக் என்னென்னா, ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனதோட நபரோட சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கிராஃபாலஜி அப்படிங்கிற டெக்னிக். இது சும்மா விளையாட்டுத்தனமாகவே சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து கீ செயின் மேக்கிங், இது மாதிரி எத்தனையோ இருக்குது. கீ செயின் மேக்கிங்கு, அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா விற்றுட்டு வருவாங்க சின்ன சின்ன பொம்மைலாம், அதெல்லாம் செய்ய சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேக்ஸ் செய்கிற மாதிரி டெய்லிங் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். இது மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே படிக்கிற ஆர்வத்தை தூண்டணும். தூண்டுற மாதிரி விஷயங்களை நீங்களும் செய்யணும் அவங்க முன்னாடி. நான் ஏற்கனவே போன ஆடியோவில் சொன்ன மாதிரி, அந்த குழந்தை முன்னாடி நீங்கள் 5 நிமிஷம் புக்கை எடுத்து வச்சு படித்தா தான் அதுக்கும் கொஞ்சமாவது படிக்க தோணும் உங்கள் வயசு வரும்போது. நீங்கள் ஒரு 30 வயசு 40 வயசில் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பித்தா தான் அது முன்னாடி அதுவும் எடுத்து வச்சு படிக்கும். இது உங்கள் குழந்தைன்னு இல்லை, எல்லா குழந்தைங்களும். உங்களோட அக்கா பொண்ணோ மாமா பொண்ணோ குழந்தை இருந்தால் அது முன்னாடி உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தா அது பெருசாகிட்டு உங்களை பார்த்து அது அதோட வீட்டில் படிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறோடனே ஒரு 4 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைகிட்ட போய் இந்த நம்மாழ்வாரோட விவசாய புக்கை படி அப்படின்னு சொல்லக்கூடாது, இல்லை குவாண்டம் ஃபிசிக்ஸோட இந்த வேதியியல் புக்கை படி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்றுமே தெரியாது படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு வந்து மொல்லமாக தான் ஆரம்பிக்கணும், எல்லா விஷயத்தையும் மொல்லமாக தான் ஆரம்பிக்கணும் குழந்தைங்கள்ட்ட. ஃபஸ்ட்டு கதை புக்கை படிக்க சொல்லணும், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வளர்ந்தோடனே நாவல்ஸ் படிக்க சொல்லணும், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வளர்ந்தோடனே நான் ஃபிக்ஷன்ஸ் புக்கை படிக்க சொல்லணும். அதுக்கப்புறம் அதாகவே தானாக நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும், தானாகவே வந்து அது பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் கரண்ட் அவேர்னஸ் இருக்கணும், அதாவது உலகத்தில் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்லதும் சரி கெட்டதும் சரி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லதும் தெரிஞ்சுக்கணும் கெட்டதும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு விஷயம், அந்த குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு வித்தியாசம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியணும். அதுக்கு பேரண்ட்ஸ் தான் அட்வைஸ் பண்ணும், அட்வைஸ் பண்ணக்கூடாது எஜுகேட் பண்ணும். அட்வைஸ் பண்ணால் எந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே நம்மலாம் ஸ்கூலில் இருக்கும்போது காம்போசிஷன் கட்டுரை நோட்டெல்லாம் எழுதியிருப்போம், மிதிவண்டி காணாமல் போனது தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரே கட்டுரை நோட்டு 10 மார்க்குக்கு மாங்குன்னு எழுதுவோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த 7 மார்க் 6 மார்க் தான் போடுவாங்க. கட்டுரை நோட்டை மெயின்டைன் பண்ணணும் வேறு பேரண்ட்ஸெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லுவாங்க, நானெலாம் நிறையா டைம் கூப்பிட்டு போயிருக்கேன். ஒன்றுமே இல்லாத இந்த மிதிவண்டி காணாமல் போனது தொடர்பாக எழுதுறதுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களோட அந்த நாளில் என்ன நடந்தது, இல்லை ஏதாவது ஒரு கதையாக எழுது, இங்கிலீஷோ தமிழோ மேக்ஸிமம் தாய்மொழி நல்லது. ஆனால் பிற மொழியும் நல்லது தான், அது தேவையான அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் கற்றுக் கொடுக்கணும். ஒரு குழந்தைய 6 வயசு தாண்டிட்டா டெய்லிக்கும் ஒரு பக்கம், ஒரு பக்கத்துக்கு 30 லைன், ஒரு லைனுக்கு 4 வார்த்தை தோராயமாக கணக்கு சொல்கிறேன், ஆனால் டெய்லிக்கும் ஒரு பக்கம் முடிஞ்ச வரையும் அழகாக எழுத சொல்லிக் கொடுக்கணும், அழகாக எழுத ட்ரை பண்ணணும். அந்த குழந்தைங்களும் பார்த்தோ பார்க்காமலேயோ தமிழ் இல்லை பிற மொழி எதாக இருந்தாலும் ஓகே தான். இதனால் என்ன ஆகும், படிக்கிறது எழுதுறது மூலமா பெருசாக என்ன எடுப்போகுது. ஸ்கூலெல்லாம் சொல்லுவாங்க கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க் நோட்டெல்லாம் அப்படியே பண்டில் பண்டிலாக ஒரு 2 1 ஸ்கொயர் நோட்டு முழுசாக முடிச்சுட்டு முடிக்கலன்னா வேறு கம்ப்ளைண்ட் போவோம் வீட்டுக்கு. ஒன்றுமே இருக்காது,
புக்கில் இருக்கிறத பார்த்து பார்த்து எழுதுறோம். அதுதான் கிளாஸ் ஒர்க்கே. எதுக்கு தான் கிளாஸ் ஒர்க் தந்தானுங்கன்னு தெரில. கிளாஸ் ஒர்க் இருக்கிறதுல பார்த்து பார்த்து எழுதுறோம், அதுதான் ஹோம் ஒர்க். அவங்களாம் சொல்லுவாங்க, கேட்டால் அப்போ தான் வந்து குழந்தைங்களோட மனசில் பதியும், அப்போ தான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும், அப்போ தான் வந்து அந்த எழுதக்கூடிய ஃப்ளூயண்ட் வரும். இதுவரையும் அப்படி எழுதி எனக்கு ஒன்றும் ஆன மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. படிக்கிறது எழுதுறது மூலியமாக ஒரு குழந்தைக்கு அதிகமான பொறுமை அதிகமாகிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறாங்களோ தெளிவான சிந்தனையும் பொறுமையாக உட்காந்து படிக்கிறதுனால அந்த வாழ்க்கையிலையும் பொறுமை ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அதுவும் இல்லாமல் எந்த விஷயத்தை படிக்கிறாங்களோ நல்ல விஷயமா இருந்தால் அவங்க வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியாமலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, தானாகவே போயிடும். குழந்தைங்க மனசு எப்பயுமே அப்படி தான். தப்பு செய்ய சொல்லி தந்துட்டிங்கன்னா தானாக தப்பு செய்ய ஆரம்பிச்சிடும். நல்லது செய்ய சொல்லி தந்துட்டிங்கன்னா தானே நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ படிக்கிறதுனால எழுதுறதுனால பொறுமையும் வாழ்க்கையில் பல நன்னெறிகளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து, ஒரு குழந்தை 8 வயசுக்கு மேலே ஒரு அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு என்ன வாங்கி தரீங்களோ இல்லையோ ஒரு கிண்டெல்லாம் வாங்கி தந்துடலாம். என்னென்னமோ பொம்மை என்னென்னமோ வாங்கி தரதுக்கு ஒரு கிண்டல் வாங்கி தந்துடலாம். கிண்டலில் இப்போதைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் ஃப்யூச்சரில் தமிழில் இப்போ கூட தமிழ் வந்துடுச்சு, மேபி ஃப்யூச்சரில் மற்ற லாங்குவேஜுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த கிண்டல் படிக்கிறது மூலிமா குழந்தைங்க தமிழ் புக்கு தான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழ் புக்கு ஆட்டோமேட்டிக்காக மதர் டங்குங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜோட வார்த்தைலாம் ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா தமிழ் புக்கும் இருக்குது, ஆனால் ரொம்ப ரேராக தான். எல்லா விஷயத்தையும் தமிழில் வந்து பதிக்க முடியலை. மேபி நம்ம குழந்தைங்க வளர்ந்து பதிச்சு பப்ளிகேஷன், எஸ்கேஎஸ் பப்ளிகேஷன், அதுக்கப்புறம் மேக்ராஹில் பப்ளிகேஷன், இது மாதிரி நிறைய பப்ளிகேஷன் இருக்குது. குழந்தைங்க தலையில் மிளகா அரைக்கிறதுக்குன்னே பல பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது இல்லை, சப்ஜெக்ட் நாலேஜ்னா நாவல்ஸ் மூலிமா, ஸ்டோரிஸ் மூலிமா, இல்லை நான் ஃபிக்ஷன்ஸ் புக் மூலிமா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. கிண்டல் வாங்கி தரது மூலிமா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஸ்பெசிஃபையாக எக்ஸ்பர்ட் ஆகணுன்னாலோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ப்ரொஃபஷனாக ஆகிறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க விரும்பலை. நம்ம அதை ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்ஸும் மனசில் வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்க எப்பயுமே எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கணும். ப்ரொஃபஷனலுக்கு கனவுல கூட யோசிக்கக்கூடாது. எக்ஸ்பர்ட்டு தான், ஆனால் எக்ஸ்பர்ட் அவ்வளோதான். அதுக்கு மேலாம் இல்லை, கனவு காணுங்கள், ஆனால் எக்ஸ்பர்ட் அவ்வளோதான். எக்ஸ்பர்ட் ஆகணும்னா இதை நம்பி மட்டும் இருக்க முடியாது. ஆன்லைனில் எத்தனையோ கோர்ஸ் இருக்குது. கடைசியாக நான் வந்து 2 ஆன்லைன் வெப்சைட் சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து எந்த ஒரு குழந்தைக்கு ஒரு 12 வயசு 14 வயசு ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த கோர்ஸை மட்டும் எடுத்து சொல்லித்தரலாம். கண்டது சும்மா நான் வந்து எனக்கு வந்து எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு இருக்கிற குழந்தைய கொண்டு போய் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறதுலையோ இல்லை சயின்ஸ் சொல்லி கொடுக்குறதுலையோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த எழுத்தாளராக ஆகணும் அப்படின்னு சொல்கிற அந்த குழந்தைக்கு ஜேர்னலிசமோ இங்கிலீஷோ தமிழோ லாங்குவேஜோ ஃப்ரெஞ்சோ ஜெர்மனியோ இந்த மாதிரி பல லாங்குவேஜஸ் சொல்லிக் கொடுக்கணும்.
ஸோ அது மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடிஸ், வீடியோ இல்லைனா டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முல்லை பெரியார் அணை அதோட பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய ஒரு புக்கோ, இல்லை நாலு பேப்பர் இருக்கிற ஜேர்னலோ, இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட இருக்கிற வீடியோவோ போட்டு காமிச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார் அப்படின்னு சொல்லணும். 12 வயசு வரையும் எந்த குழந்தைகிட்டையும் கொஸ்டினே கேட்கக்கூடாது, டெஸ்ட்டே வைக்கக்கூடாது. ஆனால் 14 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட என்ன படித்த அப்படிங்கிறத ஒரு பேஜில் சும்மா ஹிண்ட் ஆட்டம், முல்லை பெரியாரான இத்தனை உயரம், இவ்வளோ வெயிட்டு, எந்த மாதிரி கிராவிட்டி டைமு, எவ்வளோ தண்ணியை எவ்வளோ டிஎம்சி பிடிக்கும். ஸோ வந்து அதால் முடிஞ்ச அளவு அந்த வீடியோலேருந்து எப்படி நோட்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியும், வீடியோ பார்த்துக்கிட்டே எழுதினாலும் சரி, பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பேஜில் எழுதினாலும் சரி. இது எதுக்காகனா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்த உண்மையாலுமே இது பார்த்ததில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு. அந்த நோட்ஸ் எடுக்கிறதுலே தெரிஞ்சிடும், ஹேண்ட் ரைட்டிங்கு அந்த எந்தளவு நோட்ஸ் எடுத்துருக்கு அதிலே தெரிஞ்சிடும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு. இது எதுக்காகனா, இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு இல்லை, உங்கள் குழந்தைக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு சொல்லித்தரதோ, இல்லை வந்து அதோடய வாழ்க்கையை வந்து தூக்கி விடுறதுலையோ உங்களோட டைமை செலவு பண்ணலாம். தேவையில்லாத விஷயத்துக்குலாம் செலவு பண்ண தேவையில்ல. ஒரு சயின்டிஸ்ட்டை கொண்டு போய் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், அது மாதிரி தான். அடுத்து முடிஞ்ச வரையும் இதை வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இல்லை, கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லலை, அதே சமயத்தில் இதை கேட்டுட்டு அப்பா அம்மாவும் வந்து ரொம்ப வற்புறுத்தணும்னு சொல்லலை. இந்த விஷயம் வந்து முடிஞ்சால் செய்யுங்க, முடிஞ்சால் செய்யட்டும் உங்கள் குழந்த, இல்லைனா விட்டுடுங்க, அது ஃப்யூச்சரில் செய்யும். 18 வயசுக்குள்ள ஒரு குழந்தைய ஒரு புக்கு எழுதி பப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஊக்குவீங்க. பப்ளிஷ் பண்ணணுன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து அப்படியே பென்குயின் பப்ளிகேஷன் இது மாதிரி பெரிய பெரிய பப்ளிகேஷன்லாம் போகணுன்னு இல்லை, நீங்களாக ப்ரிண்ட்டு போட்டு ஒரு 10 புக் அடித்து ஒரு 10 பேருக்கு ஒரு 50 ரூபாய்க்கு விற்றாலும் அதுவும் பப்ளிகேஷன் தான். இது எதுக்குன்னா, உங்கள் குழந்தைங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை ஏற்றுறதுக்கு. நம்மளுக்கும் இந்த சொசைட்டியில் நம்ம வந்து ஒரு தாட்ஃபுல்லான ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை வந்து பேசுகிறாலும் நம்மளுக்கும் தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு அதுவே ஒரு பட்டம் கொடுத்துறதுக்கு அவசரம். அடுத்து ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்ஸ். ஆப்டிடியூட் அப்படின்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸை வச்சு சில விஷயங்கள், ஒரு சில ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறம் யூபிஎஸ்சி அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் மேக்ஸிமம் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் கேட்டே தருவாங்க. இது எதனாலனா, வேலைக்கு போகிறதுக்கு இல்லை. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வைக்கிறதுக்கான காரணமே என்னென்னா, அதோட க்வெஸ்சனை எப்படி இருக்குன்னா, இந்த மனுஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஹேண்டில் பண்ணக்கூடிய பலம் இருக்கா, மனசளவுலையும் சரி அறிவளவுலையும் சரி இருக்கா, எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவான் அப்படிங்கிறது கணக்கு போட தான் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ இது மூலயமா உங்கள் குழந்தைங்களை வந்து கணக்கு போட்டுக்கலாம். நீங்கள் எது இன்னும் என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறதுல. ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னோட நாட்டோட வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இன்னமும் எங்கள் காலேஜில் இந்தியா வந்து எப்போ சுதந்திரம் பெற்றது அப்படிங்கிறது கூட தெரியாது. காந்தி எந்த நாட்டில் பிறந்தார், அதாவது எந்த ஊரில் பிறந்தார், போர்பந்தர் அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன் குடியரசு கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் தெரியாது. உண்மையாலுமே இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சா அப்படிங்கிறதும் தெரியாது. அட ஏன் பாண்டிச்சேரி இந்தியாவோட கண்ட்ரோலாக வேறு எந்த நாட்டோட கண்ட்ரோலாக இருக்கிறதே தெரியாது. இந்த ஹிஸ்ட்ரிங்கிறப்ப நம்மளோட நாட்டோட ஹிஸ்ட்ரியும் சரி, நம்ம வீட்டோட ஹிஸ்ட்ரியும் சரி, குடும்பத்தோட வரலாறையும் சொல்லி ஆகணும். மினிமம் ஒரு குழந்தை தன்னோட
வம்சத்தில் ஒரு நாலு தலைமுறையாவது ஞாபகம் வச்சே தீரணும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நம்மளுக்கெல்லாம் தெரியாது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா என் தாத்தா பேர் அவ்வளோதான் தெரியும், எங்கள் தாத்தா பேர் என் பாட்டி பேர் அவ்வளோதான் தெரியும், எங்கள் அப்பாவோட தாத்தா பேர்லாம் தெரியாது. முடிஞ்ச வரையும் நாலு தலைமுறையாவது ஞாபகம் வச்சுக்க சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. அடுத்து சின்ன வயசுலேயே சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸு எல்லாத்தையும் கையாள தெரியணும் அந்த குழந்தைக்கு. ஒரு 12 வயசு இருக்கும்போது ஒரு மைக்ரோஸ்கோப்பில் எப்படி கண் வச்சு பார்க்குறது, வெர்னியர் கேலிப்பர் எப்படி யூஸ் பண்ணுறது, மல்டிமீட்ரு வோல்ட்மீட்ரு, அப்புறம் ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும், அது செய்யணும்னு இல்லை ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும், கம்ப்யூட்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்படின்னு தெரிஞ்சால் போதும். இந்த கம்ப்யூட்டர் விஷயத்தை பற்றி நான் வந்து அடுத்த ஆடியோவில் வந்து இது வந்து எப்போ தரணும் எப்போ தரக்கூடாது, நீங்கள் முன்னாடியே தந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும், இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் டீச் எக்கனாமிக்ஸ், கணக்கு வழக்கு பார்க்க தெரியணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு பொறுப்பு வரும், குடும்பத்துலேயும் சரி செலவு பண்ணுறதுலேயும் சரி கண்ணாம்பின்னான்னு செலவு பண்ணாது. அடுத்து அது கண்ணால் பார்க்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் சொல்லித்தரலாம், சொல்லித்தரது நல்லது. எப்பயுமே ஒவ்வொரு சந்ததிக்கும் சரி உலகத்தில் எல்லா சொசைட்டிக்கும் சரி எல்லாமே இப்போலாம் சிம்பிள்ஸ் மூலியமாக தான் இயங்குது. மேத்தமேட்டிக்ஸ் ஃபுல்லாக சிம்பிள் தான். ஸோ சிம்பிள் தான் இந்த உலகமே. ஒரு சிம்பிள் அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிட்டே இந்த உலகத்தையே தெரிஞ்சுக்கலாம். இப்போ எலுமினாட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க ஃபுல்லாக சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிம்பிள்ஸோட அந்த வலிமை தெரியுது, நம்மளுக்கு தெரியலை. ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கு சிம்பிள்ஸை சொல்லிக் கொடுக்கணும். சிம்பிள்ஸை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேஜ் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொண்டு வந்து இதெல்லாம் சிம்பிள்ஸு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உனக்கு நீ படிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு உட்காந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அது கண்ணால் பார்க்கக்கூடிய சிம்பிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஃப்யூச்சரில் நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் சொல்லி கொடுக்க ஆள் இல்லைனாலும் அதை தேடி கண்டுபிடிச்சிக்க ஆர்வம் அதுக்கே வரும். அடுத்து சவுண்டு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். முடிஞ்ச வரையும் எந்தெந்த பூச்சி எந்தெந்த மாதிரி சவுண்டு போடும், எந்தெந்த பறவை எந்தெந்த மாதிரி சவுண்டு போடும், எந்தெந்த மிருகம் எந்தெந்த மாதிரி சவுண்டு போடும், இந்த சவுண்டு எந்த வண்டியில் வரும், இது மாதிரி தேவையில்லாத சவுண்டு எதுக்கு வருது, இது மாதிரிலாம் சவுண்டை வந்து இந்த சவுண்டு வந்தால் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். அதாவது நான் சொல்கிற நான் இத்தனை விஷயம் சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா குழந்தையோட ஐம்புலன்களையும் உபயோகிக்க தெரியணும். அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்க வந்து எல்லா விதத்துலேயும் ஸ்ட்ராங்காக முடியும். ஜஸ்ட்டு எல்லா விஷயத்துலேயும் எக்ஸ்போர்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தில் எக்ஸ்போர்ட் ஆனால் போதும். மிச்சம் எல்லா விஷயத்துலையும் பேசிக் தெரிஞ்சால் போதும், ஒன்றுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லலை, ஜஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறேன். ஸோ சவுண்டு காது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஐம்புலங்களையும் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு குழந்தை வந்து பெருசாக புத்திசாலி ஆகும், எல்லா விஷயத்தையும் ஆராய தொடங்கும், எல்லா விஷயத்துக்கும் தன்னோட மூளையும் மனசையும் உடலையும் யூஸ் பண்ணும். அதனால் அதுக்கு நல்ல ஃப்யூச்சரும் இருக்கும், நல்ல கான்ஃபிடென்ஸும் இருக்கும். அடுத்து சப்ளிமினல் மெசேஜ், உலகமே சப்ளிமினல் மெசேஜில் தான் ஓடிட்டுருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா அநியாயமும் சப்ளிமினல் மெசேஜில் தான் போயிட்டுருக்கு. சப்ளிமினல் மெசேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, ஷார்ட்டாக தமிழில் சொல்லணுன்னா இளமறைக்காயாக கூறப்பட்ட உண்மை. இப்போ படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பாட்டு எல்லாமே சப்ளிமினல் மெசேஜ் தான். இதை பற்றி நான் வந்து அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். இந்த கம்ப்யூட்டரு மியூசிக்கு ஏன் பார்க்கக்கூடாது, ஏன் மொபைல்லாம் நோண்டக்கூடாது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக சொல்லப்போனால் அதுதான் அதிகமாக பேச வேண்டியது இருக்கும். கம்மியான கான்செப்ட் தான், ஆனால் அதுதான் அதிகமாக பேச முடியும், பேச வேண்டியது இருக்கும். இந்த சப்ளிமினல் மெசேஜ் தான் உலகமே, அதை கண்டுபிடிக்க தெரியணும். அது ஏன் கண்டுபிடிக்க தெரியணும் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். பட் இளமறைக்காயாக கூறப்பட்ட உண்மைகள் தான் சப்ளிமினல் மெசேஜ். ஒரு பாட்டை இப்போ இங்கிலீஷில் இருக்கிற பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், முன்னாடி ஓட விட்டால் ஒரு மீனிங் தரும். அதே பாட்டை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு சாஃப்ட்வேரில் போட்டு
பின்னாடி ஓட விட்டால் அது ஒரு மீனிங்கை தரும். அதேமாரி ஒரு ஆக்ஷன் செய்யும் போது ஜஸ்ட் அவங்க டான்ஸ் தான் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்குன்னு ஒரு குழந்தைய உட்கார வச்சு டான்ஸை பார்த்து இதுதான் இது இதுதான் இதுன்னு சொல்லலை. ஜஸ்ட் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற டெக்னிக் மட்டும் சொல்லி தந்தால் போதும். ஆன்லைன்லேயே எத்தனையோ சோர்சஸ் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தந்தால் போதும், ஃப்யூச்சரில் அது கண்டுபிடிச்சிக்கும். நம்ம வந்து ஒரு விஷயம்னு ஜஸ்ட் டான்ஸ் தான் ஆடுறாங்கன்னு நம்ம நினைப்போம், ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அவங்க டான்ஸ் ஆடுறதில்லை. அந்த சப்ளிமினல் மெசேஜஸ் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆள் மனதில் அவங்களுக்கு தெரியாமலே சப்கான்ஷியஸ் மைண்டில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பதிய வைக்கிறாங்க. ஏன், அவங்களுக்கு நம்ம பொம்பலாட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது சொல்லித்தரணும். சின்ன வயசுலேயே நிறைய இடத்த விசிட் பண்ணணும். அடுத்தது சும்மா நாலு ரூம்குள்ளே நான் ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம் அப்ளை பண்ணி என் குழந்தைக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நாலு செவத்துக்குள்ளே உட்கார வச்சு மாங்கு மாங்குன்னு சொல்லித்தரக்கூடாது. இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும். சொல்லித்தர இடத்தையும் சரி சூழ்நிலையும் சரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஐடியா தான் இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட். சின்ன வயசுலேயே நிறையா கம்பெனி அங்கெல்லாம் என்ன நடக்குது, என்ன தப்பு நடக்குது, எது செஞ்சால் இதை மாற்றலாம், இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, இதெல்லாம் நீங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்கில்ஸ். லைஃப் ஸ்கில்ஸ்னால் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள். இத்தனை நாளாக நீ சொல்கிறது சொன்னது வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயமா, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுன்னு கேட்காதீங்க. வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்னால் இது தெரிஞ்சால் வாழ்க்கை வாழ்ந்துடலாம். இதை தவிர இது கூட மிச்சதெல்லாம் தெரிஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறி பல பேர்த்துக்கு நல்லது பண்ணலாம், பல பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாம். லைஃப் ஸ்கில்ஸ் குறிப்பிட்ட வயசு ரீச் ஆனவனே உங்களுக்கே தெரியும், நம்ம குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டான். அந்தளவு நீங்கள் அந்த குழந்தைங்க கூட பழகியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டான், நல்லா பேசுகிறான், நல்லா அறிவுபூர்ணமாக பேசுகிறான் அப்படிங்கிறது. அப்போ வந்து அந்த சமயம் அந்த குழந்தை ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு சைக்காலஜியை சொல்லி கொடுக்கணும். இது பண்ணால் இப்படி ரியாக்ஷன் தருவாங்க, இது மாதிரி அவங்க ரியாக்ஷன் தராங்கன்னா அதுக்கு காரணம் இதுவாக இருக்கும். அப்போ தான் அந்த குழந்தை உங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். நம்ம அப்பா ஏன் இப்படி கோவப்படுறாரு, நம்ம அம்மா ஏன் இப்படி கோவப்படுறாங்க, நம்ம அம்மா ஏன் வந்து இவ்வளோ பாசமாக இருக்காங்க, அம்மாங்கிறது எவ்வளோ முக்கியம், அப்பாங்கிறது எவ்வளோ முக்கியம். அப்போ தான் வந்து உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு உங்களை புரிஞ்சிக்கிட்டால் தான் அடுத்தவங்களை புரிஞ்சிக்க முடியும். அப்போ நீங்கள் உங்களை எக்ஸாம்பிளாக காட்டியே இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எக்ஸாம்பிளாக காட்டியே நீங்கள் வந்து சைக்காலஜியை சொல்லி கொடுக்கலாம். முகத்தில் வர ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்க தெரியணும். இது பல குழந்தைங்களுக்கு தெரியறதே இல்லை. சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப கொஞ்சமாவது கண்டுபிடிப்பாங்க, பட்டு வளர்ந்து ஒரு 20 வயசு குழந்தை ஆகிட்டா ஒன்றுமே தெரிகிறதில்ல. 20 வயசு குழந்தை ஆகிட்டா ஒன்றுமே தெரிகிறதில்ல. வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது, என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க அது தெரியுதில்லை. ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி இருக்காங்க, யார் என்ன நினைப்பாங்கலாம் கவலைப்படுறதில்ல. கேட்டால் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதா இருந்தால் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ண தெரியணும். இது சில குழந்தைங்களுக்கு வாலண்டரியாக சொல்லித்தர வேண்டியதாக இருக்கும், சில குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கும் அனுபவத்து மூலிமா. பல பேர் அனுபவத்து மூலிமா கற்றுக்கிறதே இல்லை. அதனால தான் இது ஒரு விஷயமாக ஃபஸ்ட்டு போட்டு பேசுகிறேன் லைஃப் ஸ்கில்ஸுங்கிற டாப்பிக்கில். அடுத்து ஹெல்த். ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னோட ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது சொல்லித்தரணும். அது சொல்லித்தராதனால தான் இப்போ 20-25 வயசு இப்போலாம் அது கூட இல்லை, எங்கள் ஊர்லலாம் 6வது படிக்கிற பையன் குவாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அவேர்னஸ் இல்லாததுனால தான் இந்த குழந்தைங்கள்லாம் இப்படி சீரழிஞ்சு போகிறாங்க. ஆரோக்கியத்தை பற்றி சொல்லித்தரணும். அடுத்து யோகா. எனக்கெல்லாம் தெரியாதுங்க, ஒவ்வொரு குழந்தையும் டெய்லிக்கும் யோகா ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் செஞ்சே தீரணும். ஒரு 15 நிமிஷமாவது செய்யணும். அப்போ தான் அந்த குழந்தை
என்ன சொல்கிறது உருப்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முக்தி அடைகிறது எப்படின்னு சொல்லித்தரணும் சின்ன வயசுலேயே. அது ஒரு டைம் சொல்லி தந்துட்டு விட்டுடக்கூடாது, அடிக்கடி சொல்லணும். அப்போ தான் மனசில் பதியும். நீங்கள் பல விஷயத்தை பல ஆங்கிளில் யோசித்து பல மணி நேரமாக யோசித்து உங்கள் குழந்தைகள்கிட்ட உங்கள் வாழ்க்கையோட அனுபவம், எமோஷன், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் போய் சொல்லுவீங்க. ஆனால் அந்த குழந்தைகள் புரியுமான்னு பார்த்தா புரியாது. ஸோ வந்து நீங்கள் ஒரு 10-15 டைம் சொன்னால் தான், 15-16 டைமாவது அந்த குழந்தைங்களுக்கு மனசில் கண்டிப்பாக புரியும். இதனால் என்ன பெனிஃபிட்னால் மென்டலி ஃபிட் ஆகிடுவாங்க. யோகா இதை முக்தி பெற ஐடியாலாம் சொல்கிறது மூலமா. ஏன் வந்து யோகா? ஒரு குழந்தை மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி இது ரெண்டுத்துலேயும் ஃபிட் ஆகணும். இதில் எதா ஒன்று போணுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டுத்துலேயும் ஃபிட் ஆனால் தான் அதால் ஃபோக்கஸ் பண்ணி அதோட லைஃப்பை வாழ முடியும். அதே சமயத்தில் நீங்கள் கற்றுக் கொடுக்குற விஷயத்தையும் அதை கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அது மென்டலி ஃபிசிக்கலாக ரெண்டுமே ஃபிட் ஆகாமல் இருந்தால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதில் ஒன்று போனாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ யோகா என்லைட்மெண்ட் அதை பற்றி சொல்லித்தரணும். அடுத்து சோஷியல் கான்டாக்ட். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் சரி ஏதாவது விசேஷனாலும் சரி குழந்தைங்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க கடைசியாக அவங்க பொண்ணையும் பையனையும் வீட்டை விட்டு கொண்டு வந்தது எப்போனா ஏதோ ஒரு நாள் கல்யாணம். அப்போ தான் கடைசி, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து 12th, 11th, 10th இது படிச்சுட்டு இருந்தது. அதனால் கொண்டே வரல. ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தால் தான் இன்னும் படிக்கிறதுக்கு ஆர்வம் தூண்டும். ரிலாக்ஸேஷனே இல்லை. கேட்டால் உனக்கு படிக்கிற வேலை இருக்கும் வராத. அதில் காமெடி என்னென்னா அந்த பொண்ணு 10th, 11th, 12th படித்ததுனால கூட இருக்கிற அந்த 8th படிக்கிற பையனும் வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல. ஏன்னா அக்காவுக்கு துணையாக இரு, நீ மட்டும் எதுக்கு போயிட்டு வர? அடுத்து நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், இது 4 ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக சொல்லி தந்தே ஆகணும். இப்போ இருக்கிற பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. சில பேர்த்துக்கு இந்த 4 வார்த்தை இருக்கானே தெரியாது. அப்பேற்பட்ட கேசஸ்லாம் இருக்குது என் கூட படிக்கிற பசங்கள்லேயே ஸ்டூடெண்ட்ஸ்லேயே. அடுத்து இந்த ரிலீஜன்னா நீ வந்து ஃபாலோ பண்ணும், நீ வந்து ஹிந்து ஃபேமிலியில் பிறந்துட்டேன் இந்த ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணும், முஸ்லீம் ஃபேமிலியை பிறந்துட்டேன் இந்த ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணும், நீ வந்து கிறிஸ்டியனுக்கு பிறந்த மகன் நீ, ஸோ வந்து நீ இந்த ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணும், நீ பையன் எங்களை விட்டுட்டு நீ எங்கே போகணும்னு நினைக்கிற, உங்களை நம்பி தானே உன்னை நம்பி தானே இருக்க, ஸோ வந்து எங்கள் நம்ம வீட்டில் நீ இருக்கணும்னா நீ இந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ, இல்லை நீ பொண்ணு நீ என்ன இப்படி இருக்க, நீ ஹிந்துவாக தான் இருக்கணும், அப்படிலாம் இல்லை. குழந்தையாக இருக்கும்போது எந்த ரிலீஜியும் சொல்லித்தரக்கூடாது. ஆனால் குறிப்பிட்ட வயசு, அதாவது 12-13 இந்த வயசு தாண்டிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீ முஸ்லீமாக பிறந்தனால்தான் முஸ்லீமு, ஹிந்துவாக பிறந்தனால்தான் ஹிந்து, கிறிஸ்டனாக பிறந்தனால்தான் கிறிஸ்டியன், மற்றபடி உனக்கு எந்த ரிலீஜியன் வேணாலும் உன்னோட சுயறிவுக்கு சுயமாக சிந்தித்து எது கரெக்டாக இருக்கோ அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதுக்கான லிபர்ட்டி, சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லி புரிய வைக்கணும். யாருக்கு தெரியும், நீங்கள் வழி தவறி பிறந்திருக்கலாம் ஒரு குடும்பத்தில், அதனால் நீங்கள் தலைவிதியேன்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. நான் முஸ்லீமாக பிறந்துட்டேன் முஸ்லீமாக வாழ்கிறேன், ஹிந்துவாக பிறந்துட்டேன் ஹிந்துவாக வாழ்கிறேன், முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த 3 மதத்தை மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை, எல்லா மதத்தையும் தான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இந்த ஜாதிக்காரங்க இந்த மதத்துக்காரங்களாம் இப்படி தான் அப்படின்னு, இது வந்து இனவெறி. 21வது நூற்றாண்டில் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலேயும் இனவெறி, மதவெறி, இனப்படுகொலை எல்லாம் இருந்தால் என்ன ஆகுறது? எப்போ தான் நம்ம மனுஷங்களாம் திருந்து போகிறானுங்க? அதனால்
நம்ம குழந்தைங்க திருந்தி வாழ்றதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்தே ஆகணும். அடுத்து ஒவ்வொரு குழந்தையும் தைரியமாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். பயப்படக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறத விட தைரியமாக கற்றுக் கொடுக்கணும். ஒரு சின்ன கதை. ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட வீட்டில் வந்து காணாமல் போயிட்டாராம் நைட் நேரத்தில். அப்போ கரண்ட்டும் இல்லையாம். அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா தேடு தேடுன்னு தேடினாங்களாம். அந்த விளக்கை வச்சுட்டு தேடு தேடுன்னு தேடினாங்களாம். கடைசியில் ஏதோ ஒரு இருட்டான இடத்துல வந்து ஒரு ஏதோ காட்டு பகுதியிலையோ அவர் வந்து போய் நின்றுக்கிட்டு விளாண்டுருக்காராம் இருட்டில். அப்படி இருக்கும்போது கண்டுபிடிச்சவொடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், உனக்கு சின்ன வயசுலேருந்தே பயம்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்ததுனால இப்போ கொஞ்சம் கூட நீ பயப்பட மாட்ற அப்படின்னாராம். இது மூலிமா என்ன தெரியுது, வீட்டில் தாத்தா பாட்டிங்களாம் இருந்தால் இந்த பேய் கதை திருடங்கதை இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. ஒரு சின்ன அளவு கூட ஒரு குழந்தைக்கு சின்ன வயசில் பயத்தை உருவாக்கக்கூடாது. மிரட்டுறது மூலியமாக கூட, மிரட்டுறது மூலியமாகவும், திட்டுறது மூலியமாகவும், அடிக்கிறது மூலியமாக கூட அந்த குழந்தையோட மனசில் பயத்தை உருவாக்கக்கூடாது. சின்ன வயசில் இப்படி பயப்படுற ஒரு குழந்தை தான் அந்த பயம் வளர வளர பெருசாகி பெருசாகி ஏதாவது ஒரு போராட்டம்னு நினைக்கும் போது பயந்து போய் ஒதுங்கி ஏதாவது ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிக்குது. ஏதாவது ஒரு அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்காம தன்னோட கண்ணு முன்னாடியே நடக்கலை அப்படிங்கிற மாரி பிஹேவ் பண்ணிவிட்டு ஒரு 40 வயசானே அதுக்கு இதுக்கு எனக்கு ஒன்று ஒரு சம்மதமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுங்க அதோடய வேலையை பார்த்துட்டு போயிடுது. உலகத்தில் தப்பு செய்கிறவங்கலாம் தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாமா, அது எவனாவது சரி பண்ணுமாமா, அதுவும் இம்பார்ட்டன்னா தனக்கு வயிற்று வலிந்தால் தான் அதோடய வழி தெரியும் அப்படிங்கிறப்ப எவனாவது வந்து சரி பண்ணி கொடுக்கணுமாமா, ஆனால் இவன் வந்து அதை தாங்க மாட்டானான். கடைசியில் அந்த பிரச்சனை தனக்கே வந்து முடியும் போது நீங்களாம் மனுஷங்களா, ஒரு அநியாயம் நடக்குது நீங்களாம் ஆம்பளைங்களா, இது வந்து தட்டி கேட்க மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு டயலாக் வருமா. நான் கேட்குறேன், இதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் முன்னாடி ஏதாவது தப்பு நடந்திருக்கும், அந்த அநியாயத்தை ஃபஸ்ட்டு நீ தட்டி கேட்டியா, இப்போ தட்டி கேட்க. ஸோ ஒரு குழந்தைய பயம் இல்லாமல் வளர்க்கணும். அடுத்து ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். குழந்தைங்கள்ட்டையும் சரி, பெரிய மனுஷங்கள்ட்டையும் சரி, ஒரு 80-90 வயசு ஆயிடுச்சுனாலும் சரி, என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே தலைவனம் வந்துடுது. உண்மையை சொல்லப்போனால் நிறைய விஷயம் யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியாதே. தெரியாத விஷயத்த எப்படி வந்து அன்பாக பொறுமையாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். தலகணம் பிடிக்காம. அடுத்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தரணும். சின்ன வயசில் பென்சில் பேனான்னு திருடுற அந்த குழந்தைங்க தான் பெருசானா சொத்தை அபகரிக்கிறோம். ஒரு ஏழையோட வயிற்றில் அடித்து சொத்தை பிடுங்குறோம். கேவலம் அற்பம் ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்துக்காக வயிற்றில் அடித்து பிடுங்குற ஆளுங்களாம் இருக்கானுங்க. அடுத்து ஹெல்த்தை பற்றி ஏற்கனவே சொன்னேன். இந்த ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா சித்தா மெடிசனை பற்றி கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அஞ்சரை பெட்டி, அதுக்கப்புறம் பாட்டி வைத்தியம், செட்டிநாடு வைத்தியம், இது மாதிரி சும்மா பேசிக்காக ரொம்ப இல்லைனாலும் பேசிக்காக. ஆனால் எமர்ஜென்சிக்கு அப்படிங்கிற இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டு, இப்போ பாம்பு கடித்தா என்ன பண்ணணும், இல்லை பூச்சி கடித்தா என்ன பண்ணணும் அப்படிங்கமாரி ஃபஸ்ட் எய்டை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து ஆர்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். ஹீலர் பாஸ்கர் சார் பேசியிருக்காரு, அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து மனசையும் புத்தியும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி ஒரு டெசிஷனை மேக் பண்ணுறது. உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் தான். நாசாக்காரன் கூட ராக்கெட்டுறதும் உண்மை பொய், அது தனியாக இருந்தாலும்
சும்மா நாடகத்துக்கு கூட அவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிசிஷன், இது ரொம்ப ரிஸ்கியான டிசிஷன் எல்லா விஷயத்துலையும். இப்போ டிசிஷன் எடுக்கிறது தான் வாழ்க்கையே. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே போகிற பையனுக்கு கூட எனக்கு இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனாலும் நான் வேலைக்கு போகிறேங்கிறான். ஏன் டிசிஷன் எடுக்க தெரில, ஏன் பிஸ்னஸ் பண்ணுன்னா பயம், எங்கே நான் லாஸ் ஆகிடுமோ. ஸோ வந்து தைரியமாக டிசிஷன் எடுக்க கற்றுக் கொடுக்கணும். அடுத்து உங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அந்த சுச்சுவேஷன் வரும்போது உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்லிடணும். ஏன் சுச்சுவேஷன் வரும்போது தான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சுச்சுவேஷன் வரும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு அடிப்படையாக அந்த கஷ்டம் வந்து புரிய ஆரம்பித்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது அதோட மனசில் தோண ஆரம்பிக்கும். உங்களால் முடிஞ்சவரையும் டெய்லிக்கு நடக்கிறதும் சரி, எல்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்கள்ட்ட பேச வேண்டிய விஷயம் மட்டும், நோட் திஸ் பாயிண்ட், குழந்தைங்கள்ட்ட பேச வேண்டிய விஷயத்தை மட்டும் முடிஞ்சவரையும் ஷேர் பண்ணிக்க, அந்த குழந்தையோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்குன்னு 14 வயசு ஆனதுக்கப்புறம் இதுவும் இது இன்னமும் குழந்தை தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து தப்பு ஒன்று. ஏன்னா இப்போலாம் வந்து 10 வயசில் இருக்கிற குழந்தையே புள்ள பெற்றுக்குச்சு. உலகத்துலேயே ரொம்ப யங்கஸ்ட்டு மதர்ன்னு பார்த்தீங்கன்னா 10 வயசில் இருக்கிற ஒரு ஆப்பிரிக்கன் இனத்தோட பொண்ணு. அடுத்து சுத்தமாக இருக்கிறது சொல்லித்தரணும், டெய்லிக்கு 2 வேளை பல் விளக்கணும். நைட்டு தூங்கும் போதும் சரி, இந்த பல் விளக்குறதுங்கிறப்ப உன ஞாபகம், இந்த பல் விளக்குறதுல இந்த பேஸ்டெல்லாம் போட்டு விளக்குறதுக்கு நீங்கள் வந்து தெருவில் இருக்கிற மண்ணை வச்சு விளக்கி கொப்பளிச்சுட்டு போயிடலாம். ஸோ சுத்தமாக இருக்கிறது பல் விளக்குறது சொல்லித்தரணும். பல் விளக்குறதுனால என்ன பெனிஃபிட், பல் பேஸ்ட்டில் விளக்குறதுனால என்ன லாஸ், பல்லில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா நரமும் உடம்புல இருக்கிற எல்லா நரமும் வந்து மூளைக்கு போய் சேரும். இந்த பல்லில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா நரம்பும் வந்து மூளைக்கு போய் சேரும். ஏன்னா நாக்கில் இருக்கிற நரம்பு வந்து டேஸ்ட் பட்ஸும்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பேஸ்டில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ்லாம் கிளிசரின், இந்த கிளிசரின்லாம் பார்த்திங்கன்னா வெடி மருந்துக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கெட்டு போகாமல் இருக்க பெஸ்டிசைட்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை குறைக்கிற விஷயங்கள். இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு மனுஷனோட வாழ்கிற வயசு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து டைரெக்டாக போய் மூளைக்கு அட்டாக் பண்ணால் என்ன ஆகும், மூளையோட செயல்திறன் பாதிப்படையும், க்ரியேட்டிவிட்டி பாதிப்படையும், மெமரி லாஸ் வரும், அப்புறம் ஆஸ்டிசம், டிஹெச்ஏ இது மாதிரி வாயிலேயே நுழையாத சயின்டிஃபிக் வேர்ட்ஸ்லாம் வச்சு காசு பிடுங்க தான் செய்வானுங்க. அதனால் பல்லு விளக்குறத நிப்பாட்டுங்க, பல்லு விளக்குறத நிப்பாட்டுங்கன்னா பேஸ்டில் விளக்குறத நிப்பாட்டுங்க. டெய்லிக்கு 2 டைம் வேப்பங்குச்சியிலையோ இல்லை ஆளும்பேலுங்குச்சி, ஆளும்பேலுங்குச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா 1.5 மாதம் வரும், அதை வச்சு விளக்கிக்கலாம். அது ரொம்ப நல்லது, வேப்பங்குச்சியோட ரொம்ப நல்லது ஆளும்பேலுங்குச்சி. அடுத்து உண்மையாலுமே என்ஜாய்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அதோட வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அது கூட வாழ்ந்தாலும் சொல்லி தந்துக்கிட்டே இருக்கணும். பெரிய பிரச்சனை இது. இப்போலாம் என்ஜாய்மெண்ட்னா என்னென்னு சுத்தமாக தெரியுது இல்லை. நியூ இயர் லீவா, நியூ இயரா, என்ஜாய்மெண்ட், இன்றைக்கி நியூ இயரு என்ஜாய்மெண்ட் என்னது, 20,000 பீர் பாட்டிலு, குவார்டர் பாட்டிலு, விஸ்கி எல்லாத்தையும் 20,000 பண்டிலாக காலேஜ்குள்ளே கொண்டு வந்து நல்லா லவுட் ஸ்பீக்கரில் பயங்கர சவுண்டில் வால்யூம் வச்சு நல்லா குடித்து மட்டையாயிட்டு இருக்கிறது தான் என்ஜாய்மெண்ட். இது எந்த ஊரில் என்ஜாய்மெண்ட்டும் எனக்கு இதுவரையும் புரியல. அது மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இந்த உலகத்தை சீரழிக்கணும்னு நினைக்கிற சில கூட்டங்கள் உருவாக்கிடுச்சு. இது வந்து அவங்க மேலே தப்பு இல்லை. ஏன்டா மனசு பிடிச்ச மாதிரி வரல, இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ணுறது, இந்த வயசில் என்ஜாய் பண்ணுறேன்னா இதுதான் என்ஜாய்மெண்ட்டா, எனக்கு புரியல. அப்போ பிறந்தனால தான் 100 பேர்த்துக்கு அன்னதானம் போடுறேன், ஏழைங்கள்லாம் சோறு போடுறேன், அதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஸோ வந்து என்ஜாய்மெண்ட்னா என்னன்னு உண்மையாலுமே சொல்லித்தரணும். அடுத்து என்டர்டெயின்மெண்ட், அந்த டாப்பிக்கில் பேச போகிறேன். என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து கிராஃப்டிங்கே என்டர்டெயின்மெண்ட் தான்,
இருந்தாலும் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து கிராஃப்டிங் வந்து அவ்வளோக்கா பிடிக்காது, சில குழந்தைங்களுக்கு வராது. அதனால் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், போட்டி போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா சும்மா ஜாலியாக விளையாட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து கேம்ஸ் வந்து விளாட்லாம். எந்த மாதிரி கேம்ஸ்? வீடியோ கேம்ஸ் இல்லை, சத்தியமாக வீடியோ கேம்ஸ் இல்லை, சத்தியமாக வீடியோ கேம்ஸ் இல்லை. ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து இப்போ வரையும் நான் விளாடாத கேமே இல்லை. அதனால் என்ன எஃபெக்ட் வரும் அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன், அடுத்த ஆடியோவில் பேசுகிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சத்தியமாக வீடியோ கேம்ஸ் இல்லை. வீடியோ கேம்ஸ் விளாண்டா யாருமே உருப்பிட மாட்டாங்க, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். வீடியோ கேம்ஸ் விளாண்டா எந்த குழந்தையும் யாருமே உருப்பிட மாட்டாங்க. எந்த மாதிரி கேம்ஸ்னால் போர்ட் கேம்ஸ், செஸ்ஸு, கேரம் போர்டு, லூடோ, இதில் வந்து கேம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். புக்கீஸ் இருக்கக்கூடாது, அதாவது பெட்டிங் இருக்கக்கூடாது. சூதாடுறதை விட ஒரு கேவலமான விஷயம் உலகத்திலே இல்லை. பல விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தில் இதுவும் ஒன்று. இது ஒரு கேவலமான விஷயம் சூதாடுறது. விளாட்டு விளாட்டாக தான் இருக்கணுமே தவிர காசை குறிப்பிட்டோ இல்லை வந்து ஏதாவது வேணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டோ இருக்கக்கூடாது. செஸ்ஸு, கேரம் இது மாதிரி உட்காந்து விளாட்ற கேம்ஸாகவும் இருக்கலாம், இன்டோர் கேம்ஸாகவும் இருக்கலாம். இப்போ இன்டோர் கேம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா செஸ்ஸு, கேரமும் இன்டோர் கேம்ஸ் தான், இன்டோர் கேம்ஸ் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. பேஸ்கெட் பாலும் இப்போ இன்டோர் கேம்ஸாக தான் ஆயிடுச்சு. அடுத்து அவுட்டோர் கேம்ஸும் சொல்லித்தரணும். இப்போ அவுட்டோர் கேம்ஸ் சொல்லித்தரலாம். இதில் பார்த்தீங்கன்னா பல அவுட்டோர் கேம்ஸ் வந்து சும்மா பேருக்கு தான் அவுட்டோர் கேம்ஸ்ன்னு இருக்கும், ஆனால் உடம்புக்கும் புத்திக்கும் கொஞ்சம் கூட வேலை தராது. அந்த மாதிரி கேம்ஸாக இருக்கக்கூடாது. டென்னிஸ் சொல்லித்தரலாம், ஹாக்கி சொல்லித்தரலாம், ஃபுட்பால் சொல்லித்தரலாம், சாக்கர் சொல்லித்தரலாம். இது மாதிரி உடம்புக்கு எது வந்து மேக்ஸிமம் அதிக வேலை கொடுக்குதோ அந்த கேம்ஸ் மட்டும்தான் விளாடணும். அடுத்து வந்து மேஜிக் ட்ரிக்ஸ், சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கணும், கேம்ஸை ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கணும்னா சும்மா மேஜிக் ட்ரிக்ஸ் ஏதாவது சொல்லித்தரணும். இந்த கார்ட்ஸில் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த காயினை மறைய வைக்கிறது, அது மாதிரி மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரலாம். அடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்விம்மிங் ஏதாவது ஒரு தற்காப்பு கலை, ஸ்விம்மிங் இது ஏதாவது ஒரு தற்காப்பு கலை, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இல்லை, ரெண்டுமே சொல்லித்தரணும், ரெண்டுமே கண்டிப்பாக சொல்லித்தரணும். ஒரு ஆபத்துன்னு வர்றப்போ தன்னை காப்பாற்றிக்க தெரியணும் அந்த குழந்தைக்கு. அட்லீஸ்ட் காப்பாற்றிக்க தெரிலனாலும் அந்த ஆபத்துலேருந்து எஸ்கேப் ஆக தெரியணும். அதுக்கு தற்காப்புக்களை அவசியம். அதுவும் இப்போ இருக்கிற உலகம் இருக்கிற கண்டிஷனில் தற்காப்புகளை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ வந்து தற்காப்புகளை சொல்லித்தரணும். இதில் வந்து தற்காப்புகளை வந்து எப்போ சொல்லித்தரலாம்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸுக்கு போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு வேளை பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாலும் சொல்லித்தரலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஏழு டாப்பிக்கிட்ட அந்த ஏழு டாப்பிக்கில் தனித்தனியாக நான் சொல்லிட்டுருக்கேன். இது எந்த டாப்பிக் எதுன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து இந்த கேஸை சேர்ந்தது, இதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து கிராஃப்டிங், இதெல்லாம் வந்து எஜுகேஷனு, அதே தெரியும். அதுலேருந்து நீங்கள் பொறுக்கி எடுத்து டெய்லிக்கு ஒரு அஞ்சு விஷயம், மதியம் ரெண்டு மணிலேருந்து சாரி ஒரு மணிலேருந்து மூணு மணி வரையும் விட்டுடணும் கேப்பு, சாப்பிட்றதும் சேர்த்து விட்டுடணும். அதுக்குள்ள மதியத்துக்கு மேலே யாருமே என்னை கேட்டால் எதையும் சொல்லித்தரக்கூடாது, படிக்கக்கூடாது மதியத்துக்கு மேலே. மேபி படிக்கதான் இருந்தால் அதுக்கு மேலே சொல்லித்தரதான் இருந்தால் சும்மா விளையாட்டுத்தனமாக கற்றுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் விளாட்றது, இந்த கேம்ஸு, இந்த அவுட்டோர் கேம்ஸ்லாம் இன்டோர் கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா டைம் பாஸுக்கு டீ குடிக்கும்போது விளாட்றது, இன்டோர் கேம்ஸ்லாம் அப்படியே டீ குடிச்சிட்டே விளாட்றோம், இது மாதிரி டைம் பாஸுக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த ஈவினிங் நேரம் எல்லாமே, மதிய நேரம் எல்லாமே தூங்கிறதுக்கு ரெஸ்ட்டுக்குன்னு ஒதுக்கிட்டு ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து சும்மா பேசிகிட்டே இருக்கிறது, ஸ்டேஜில் ஏறி பேசுறது, அது எப்படி சும்மா பேசிக்கான விஷயங்கள், எப்படி வந்து பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்
சொல்லித்தர மாதிரி இருக்கும். அடுத்து பி ஏ ரெஸ்பான்சிபிள் பர்சன், பொறுப்பான குழந்தைய வளர்க்கணும். இப்போ நாடு உறுப்பினாக போயிட்டுருக்கிறது காரணமே என்னென்னா பொறுப்பு இல்லாத ஆளுங்க இருக்கிறதுனால தான். பொறுப்பான சில பேர்லாம் கேட்பாங்க பொறுப்புனா என்ன அப்படின்னு. சில பேர்த்துக்கு பொறுப்புனா என்னன்னே தெரியுதுல்ல. நான் கேட்குறேன் ஒருத்தவனை, என்ன உனக்கு பொறுப்பே இல்லையாடா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு சரக்கு அடித்தாதான் வச்சு பொறுப்பு வரும் அப்படிங்கிறான். அது எந்த விதத்தில் பொறுப்புன்னே தெரில. பொறுப்புனா என்ன? பொறுப்புனா பொறுப்போடு இருக்கிறது தான் பொறுப்பு. பொறுப்புக்கு வேறு எதுவும் சொல்ல முடியாது. அதாவது பொறுப்புனா மற்றவங்கள வந்து கேர் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கீழே இத்தனை ஏழைங்க இருக்காங்க, இத்தனை பேர், 43 கோடி பேர் பட்னியாக தூங்குறாங்க டெய்லிக்கு நைட்டு. இவங்களுக்காகலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நாட்டுக்காக என்ன பண்ண போகிறோம், இந்த உலக மக்களுக்குள்ளே அமைதி வர்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளால் இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்க முடியுமா, இதெல்லாம் நினச்சி பார்த்து ஒருத்தன் செயல்படுறான்னா அதுதான் பொறுப்பு. அடுத்து இந்த பொறுப்பு வரதை பற்றி அதில் கொஞ்சம் பார்ப்போம். என்னென்னா சிக்கனமாக இருக்க சொல்லித்தரணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்லா விஷயத்துலேயும், தண்ணியிலேருந்து சாப்பாடு, கரண்ட்டு, அடுத்து வேற என்ன, எல்லாமே எல்லா விஷயத்துலேயும் யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலேயும். ஒரு பொடி மண் அள்ளுனாலும், ஒரு இலை ஒரு செடியிலேருந்து ஒரு இலையை பிச்சாலும் அது உனக்கு தேவையானதாக மட்டும்தான் பிக்கணும், அள்ளணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்து வளர்க்கும். சிக்கனமாக இருக்க சொல்லி கொடுக்கும். அடுத்து மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பழக சொல்லி கொடுக்கணும். இப்போலாம் மதிக்கிறதே இல்லை. அதுவும் இந்த மீடியா எப்போ, இந்த ஹாலிவுட் படம்லாம் எப்போ வந்து குவிய ஆரம்பிச்சதோ இந்தியாவில், அப்போ இல்லைனா மதிக்கிறதே இல்லை யாருமே. சரி குழந்தைங்களாம் சரி, 4 வயசு பையன் அப்பாவை வாடா போடான்னு கூப்பிட்றான். அந்த அப்பாவும் வெக்கமே இல்லாமல், யாருமே இல்லாதப்ப சும்மா பேச்சு கூப்பிட்டா கூட ஏதோ அது கூட தப்பு தான். ஓகே, எல்லாரும் இருக்கும், ஹோல் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு இருக்கு, வாடா போடாங்கிறான். இது வந்து எப்படி வந்து அன்பாக இருக்கிறதுல சேரும் அப்படின்னா, இப்போ வாடா போடான்னு கூப்பிட்றவன் தான் வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லுவான். பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரணும். முன்னெல்லாம் இந்த நாட்டாம படத்தில் வர மாதிரி வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க முன்னாடிலாம் கை கட்டி நிற்பாங்க. இப்போல்லாம் வந்து டே காலை அமைக்க விட்றானுங்க, விட்றா அப்படிங்கிறானுங்க. அப்படி தான் ஆயிடுச்சு. அடுத்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். வருஷம் போக போக பசங்க ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே தொங்குறது, காலு கீழே தர தரன்னு இழுத்துக்கிட்டே போகிறது, அப்படியே அள்ளுவான் போல், அப்படியே ரோடு ஃபூராக பெருக்கிட்டு போவான். அப்படி அப்படி தான் போயிட்டுருக்கு. இது தப்பு. அடுத்து பொண்ணுங்களுக்கு வருஷம் போக போக இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸெல்லாம் பாவம் வாங்கிறதுக்கு காசு இருக்காது போல் கம்மியாகிட்டே வருது. அது ஏன்னு தெரில. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஏழையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் நான் எப்படியோ ட்ரெஸ் பண்ணுறேன், உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறானுங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை, காமவெறி பிடிச்சவனுங்க, பர்வர்டட் ஃபெல்லோஸ் அப்படின்னு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ டயலாக் விட்டு பிரயோஜனம் இல்லை. அடுத்து சுய மரியாதை, சுய மதிப்பீடு, இது ரெண்டும் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு. இது ரெண்டும் இருந்தால் தான் அதுக்குன்னு ஒரு ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண முடியும். உங்கள் குழந்தை அடுத்தவனால் ஆள்றவனாக இருக்கக்கூடாது, அடுத்தவனை ஆள்றவனாகவும் இருக்கக்கூடாது, அடுத்தவனை வழி நடத்துகிறவனாக இருக்கணும், மற்றவங்களால் ஆழப்படுத்தக்கூடாது. ஸோ சுயமரியாதை என்னென்னு சொல்லி கொடுக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களால் ஆள முடியாது உங்கள் குழந்தைங்களை.
அவங்களோட எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா இல்லை தெரிஞ்சிட்டாலோ, முக்கியமாக இந்த தப்பான விஷயங்கள் தெரிஞ்சிட்டா அப்படியே சுனாமின்னு சொல்ல முடியாது, ஒரு சமுத்திரமே பொங்கி எழுற அளவுக்கு ஃபீலிங்ஸு உருவாக ஆரம்பிச்சுட்டே இருக்கும், என்னென்னமோ ஒரு கண்டது வரும். ஸோ யோகா மூலியமாகவும் அதிகமான தியானத்தோட மூலியமாகவும் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவ சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தவங்க கஷ்டம்னு வந்துட்டால் அவங்களுக்கு உதவி செய்யணும். கஷ்டம்னு வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது. பல பேர் வந்து சோம்பேறித்தனத்துக்குன்னே இருப்பானுங்க, பிறந்திருப்பானுங்க, நான் சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோடய வேலையே சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஹெல்ப் பண்ணுறது வந்து பாரபட்சம் பார்த்து, யாருக்கு உதவணும் யாருக்கு உதவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாரபட்சம் பார்த்து ஹெல்ப் பண்ண கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுலேயே எல்லா குழந்தைங்களையும் பல இடத்துக்கு கூட்டி போயிட்டு அங்கே எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு கோர்ஸ் ஆட்டம், இப்போ குன்ஃபூ கற்றுக் கொடுக்கணும், மும்பையில் கற்றுத்தராங்க. ஸோ வந்து அங்கே வந்து எப்படி அங்கே ஓட்டுறது, நாட்களை எப்படி ஓட்டுறது, ஒரு வருஷம் போய் கோர்ஸ் ஆட்டம் போட்டு வந்துடணும். பையன்கிட்ட வந்து ஒரு 14 வயசில், தம்பி ஒரு வருஷம் நீ இங்கே தான் இருப்பேன், குன்ஃபூ வந்து நல்லா கற்றுக்கிட்டு இந்த அப்போ தான் வந்து ஒரு புது இடத்துக்கு போனால் அந்த குழந்தை வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறது தெரியும். முடிஞ்ச வரையும் ஒரு குழந்தைய சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி எழுப்ப பழகிக்கணும், சாரி எந்திரிக்க பழக வைக்கணும். எந்திரிக்கலனாலும் பரவாயில்ல, பட் ட்ரை பண்ணணும். அந்த குழந்தை சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்க பழகணும், அப்போ தான் வந்து அந்த நாள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், டைம் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு வந்து நைட்டு ஒரு 8 மணி 8:30 மணிக்கு போல் தூங்கி ஆரம்பிச்சிடணும் குழந்தைங்கன்னா. அடுத்து கெட்ட பழக்கத்தினால, தீய பழக்கத்தினால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது சொல்லித்தரணும். தீய பழக்கம்னா என்ன அதுவே சில பேருக்கு தெரியதில்லை. ஏன்னா வந்து இப்போ நாட்டில் வந்து எல்லா அசிங்கமான அறுவருக்கத்தக்க உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இப்போ ஃபேஷனாக போச்சு. மச்சான் சரி கடி சரக்கு அடிக்கலாமா? ஆ அடிக்கலாம்டா. சரி நம்ம ஃபிசிக்ஸ் சாரையும் கூட்டு வந்துடு கூட, அவர் தான் ஏதாவது ஃபன் பண்ணுவார். இது ஃபேஷனாக போயிடுச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டு டீச்சர் கூட சரக்கு அடிக்கிற அளவு ஃபேஷனாக போயிடுச்சு. ஸோ ஆல்கஹால், ஸ்மோக்கிங், பல தீய பழக்கங்கள் இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் அட்வைஸ் மட்டும் பண்ணவே கூடாது. அட்வைஸ் பண்ணோன்னா பண்ணாத வரையுமே கூட அந்த குழந்தை ஒழுங்காக இருந்திருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டீங்கன்னா மனசு வந்து அதுதான் செய்யணும்னு தோணும், அப்படின்னா என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு பழக்கமாக மாறி அதுவே ஒரு அடிக்ஷனுக்கு கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் அது இல்லைனா நான் செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஸோ இது சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து சுறுசுறுப்பாகவும் ஒழுக்கமாகவும் காலம் தவறாமை இதையும் மெயின்டைன் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். ஒழுக்கம்னா என்னன்னே தெரில இப்போலாம் யாருக்குமே. வளர்ந்து ஒரு 40 வயசு ஏன் வயசானவருக்கே இப்போலாம் தெரியறதில்ல ஒழுக்கம்னா என்னன்னே தெரியறதில்ல. ஒழுக்கத்தை அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு 4 மாதம் கோர்ஸாவது போய் ஒழுக்கம்னா என்னான்னு இருக்கான்னு தெரில. நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, 4 மாதம் கோர்ஸ் போய் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கார அம்மா இல்லை வீட்டுக்காரரோ இல்லை குழந்தைங்களோ இவங்க ஒரு குடும்பத்தோடு போய் ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு 4 மாதம் கிளாஸு போயிட்டு கற்றுக்கிட்டு வந்து திருப்பியும் வாழ ஆரம்பிங்க. சிம்பிளிசிட்டி, சிம்பிளாக இருக்க கற்றுக் கொடுக்கணுங்க. சிம்பிளாக இருக்க கற்றுக் கொடுத்தா தான் பிற்காலத்தில் அந்த சிம்பிளிசிட்டிக்கான பயன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன சிம்பிளிசிட்டிக்கான பயன்கள்? இப்போ சேர்த்து வச்சா தான் பிற்காலத்தில் மக்களுக்கு உதவ முடியும். இவன் ஆடம்பரமாக இருந்து பழகிட்டானா பெருசானா கொள்ளை அடிக்க தான் செய்வான், விஜய் மாலியா மாரி.
கொள்ளடிச்சிட்டு வேறு நாட்டுக்கு போய் உட்காந்துட்டு ஒரு தனியாக தீ வாங்கிட்டு பொண்ணும் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்க தான் செய்வான். ஸோ கர்ணனோடு இருக்கிறதுக்காக ஒரு வழி என்னென்னா சிம்பிளிசிட்டி இருக்கணும். அது இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவணும்னு தோணும். காமராஜர் மாதிரி முடிஞ்ச வரையும் சிரிக்க பழக விடணும். இது வந்து ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் எழுதி வச்சுட்டு சொல்கிறேன். சிரிக்க பழகணும் குழந்தைங்க. சில வீட்டுக்கெலாம் போனால் ஏதோ பார்க்கக்கூடாதுன்னு பார்த்த மாதிரியும், இல்லை பாதாளத்துலேருந்து ஏதோ ஒரு காட்டேரி வந்த மாதிரியும், இல்லை தமிழ்லேயே எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை நம்ம பேர் தான் போல அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்பாங்க குழந்தைங்க. எவன்டா அவன் யாரை பார்த்தாலும் சிரிக்க கற்றுக்கணும் குழந்தைங்க. பல பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கியடா நீ இழுச்சி வேணாம், அவனுக்கு தான் வந்து அறிவு இல்லாதவங்க. எவன் சொன்னால் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் இழுச்சி வாயினு, கருணையோட இருந்தால் இழுச்சி வாயினா, சந்தோஷமாக இருந்தால் இழுச்சி வாயினா. மற்றவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கெட்டது செஞ்சாலும் புன்னகை பூக்கிறது இழுச்சி வாயிங்களா, அது தப்பு. சிரிக்க பழக சொல்லணும். வாழ்க்கையில் நீங்கள் பெருசு பெருசாக சாதனை பண்ணவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெரிய அறிவாளியாலாம் இருக்க மாட்டாங்க. யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. யார் எடுத்துக்கிறீங்க, இப்போ எல்லா காலத்துலேயும் ரொம்ப சிறந்த விஞ்ஞானினா பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன் தான் சொல்லுவீங்க, சொல்லுவாங்க உலகம் ஃபுல்லாக. ஐன்ஸ்டைனாக இருக்கட்டும், இவங்களுக்கெலாம் இந்தியாவில் அதுக்கு முன்னாடி ஆரியபட்டா இது மாதிரி எத்தனையோ பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லா விஷயத்தையும். இருந்தாலும் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை சொன்னோன்னா இவங்களெலாம் சொல்லலாம் அப்படிங்கிறேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிவெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கான துணையாக இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. பொறுமையும் நிலைத்து இருக்கக்கூடிய தன்மையும், எந்த ஒரு விஷயமும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டும் உடனே கிடச்சிடாது, ஒரு செகண்டில் கிடச்சிடாது. இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பித்தா இன்னும் அது பிஸ்னஸ் டெவலப் ஆகி ப்ராஃபிட் தர இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும். அது வரையும் பொறுமை இருக்கணும். உடனே நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் 10,000 ரூபா முதலீடு போடுவேன், எனக்கு 50,000 வரணும் அடுத்த நாள் அப்படின்னா நடக்காது. பிஸ்னஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ஒரு குண்டானில் இருக்க தண்ணியாட்டம், கொஞ்ச நேரம் கழித்து தான் பாயில் ஆக தொடங்கும். ஆனால் ஒன்ஸ் பாயில் ஆகிடுச்சுன்னா தண்ணி ஆவியாகி ஆகாயத்தில் போய் கலந்துடும். ஸோ பொறுமை, நிலைத்து இருக்கக்கூடிய தன்மை, இது ரெண்டும் சொல்லித்தரணும். அடுத்து உண்மையை பேச சொல்லி கொடுக்கணும், ஊக்குவிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அப்பா அம்மா உண்மையை மட்டும்தான் பேசணும். ஏன், இந்த உலகத்தில் ஏற்கனவே நிறைய போய் நிறைஞ்சு கிடக்குது, அதனால் இப்போதைக்கு நீங்கள் உண்மையை மட்டும்தான் பேசணும். எப்போ வரையும்னா அந்த உண்மை உங்களுக்கு நீங்களே வேட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மையை தான் பேசணும். உங்களுக்கு இந்த உண்மை பேசுறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்பையும் உண்மையை தான் பேசணும். குழந்தைக்கு அதான் சொல்லித்தரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவாக நம்ம வந்து உண்மையை பேசணும். அப்போ தான் நம்மளை பார்த்து குழந்தை கற்றுக்கும். அப்போ தான் குழந்தைக்கு வந்து பெருசான மரியாதை வரும், என் அப்பா வந்து இந்தளவு நியாயமானவர் அப்படின்னு. அடுத்து ஒரு குழந்தைக்கு ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டுமே எடுத்து புரிஞ்சு கற்றுக்கிட்டு அது ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். எத்தனையோ விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப சூப்பர், இவன் சூப்பராக இருக்கான், இங்கிலீஷில் சொன்னால் ஹீ ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை நாசமாக்கக்கூடிய, நம்ம தலையில் மிளகா அரைக்கக்கூடிய மனிதர்கள் தான். நடிகர்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே அப்படி தான், ஒருத்தவங்க விடாமல் ஆபாசமான விஷயங்கள் படத்தில் காட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவானா எனக்கு பாலிடிக்ஸ்லாம் தெரியாது, நான் காமனாக சொன்னேன், நான் உனக்காக உயிரியே கொடுப்போம் தலைவா அப்படிங்கிறானுங்க. அப்படி என்ன பண்ணிட்டானுங்க. இருந்தாலும் அந்த கெட்டவங்கள்ட்டையும் நல்ல விஷயத்தை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர,
கெட்ட விஷயத்தை ஒதுக்கிடணும். அடுத்து கடவுளை பிரார்த்திக்க எல்லா நேரத்துலேயும் கற்றுக் கொடுக்கணும். தண்ணி குடிக்கிறதுலேருந்து உட்காரதுலேருந்து தூங்குற வரையும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்க கற்றுக் கொடுக்கணும். எப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து நல்ல காரியங்கள் மட்டும் செய்வானா, எல்லா நேரமும் அவனை ஒருத்தவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து நல்ல காரியம் செய்வான். கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்ட காரியம் செய்வான். ஆனால் யாராவது ஒரு நல்லவன் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவன் முன்னாடி நல்ல காரியம் தான் செய்ய தோணும், இல்லைன்னா மனசே வந்து குறுகுறுக்கும். எல்லா நேரத்துலேயும் நம்மளை பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து கடவுள் தான். ஸோ வந்து கடவுள் எண்ணத்துலேயே குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்து பெருசாகிறையும் இருந்துகிட்டே இருந்தால் பெருசாகி ஆன அப்புறம் அவன் தப்பு செய்யணும்னு நினச்சாலும் அவனை செய்ய முடியாது. கேட்டால் என்ன கடவுள் பார்த்துட்ருக்கான் அப்படிமோ. ஸோ எல்லா நேரத்துலேயும் கடவுளை வழங்க சொல்லித்தரணும். அடுத்த டாபிக் லேர்னிங் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ். இது வந்து பல பேர் வந்து இப்போலாம் செய்கிறதே இல்லை, செய்கிறதே இல்லை அப்படிங்கிறத விட ஒழிச்சு கட்டிட்டானுங்க இந்த விஷயத்தை. என்னன்னா ஒரு பழமொழி இருக்கும், கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள் கவலை இல்லை என்று ஒத்துக்கள். அதுதான் இப்போ பிரச்சனையே. லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வெளியே போகிறானுங்க, ஆனால் 40,000 பேர்த்துக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. மிச்ச லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுறானுங்க, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் 2 வருஷம் 3 வருஷம் தின்னுட்டு சும்மா இருக்கானுங்க. கடைசியில் அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரோ அந்த பிஸ்னஸோடு போய் சேர்ந்துடுறானுங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல, நோகாமல் ஒன்றுங்க தின்னுட்டு கடைசி வரையும் அப்பாவோட காசில் நல்லா சாப்பிட்டுட்டு கல்யாணமும் நல்லா பண்ணிக்கிறது. அப்பா அம்மாவும் ஏதோ கல்யாணம் பண்ணுறது ஏதோ பெரிய சாதனை மாதிரி ஒரு 50 சவரன் 100 சவரன் வாங்கி 100 பவுன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுறது, ஒரு குழந்தையும் பெற்றுறது. குழந்தை 2 பெற்றுதுக்கு அப்புறமும் வேலைக்கு போக மாட்டான், வீட்டில் 5-6 முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு வேலைக்கு 5-6 முட்டை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுட்டு உடம்பு நல்லா பெருசாகிக்கிட்டு தூங்கிகிட்டே இருப்பான். இதெல்லாம் கேட்டால் நான் பையன் வீட்டுக்காரன், நான் இப்படி தான் பேசுவேன், நீ 1 அடி எகிறினா நான் 100 அடி எகிருவேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்பேற்பட்ட ஆளுங்களாக நம்ம குழந்தைங்க மாறக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? பெஸ்ட் எஜுகேஷன், இந்தியாவை பொறுத்த வரையும் பெஸ்ட் எஜுகேஷன் உலகம் ஃபுல்லாக சொல்லலாம். பெஸ்ட் எஜுகேஷன் ஒரு மனுஷனாக பிறந்துட்டாலே பெஸ்ட் எஜுகேஷனாக என்ன கொடுக்கணும்னா விவசாயம் செய்ய கற்றுக் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். 100 மனுஷங்க தான் உலகத்தில் இப்போதைக்கு வாழ்கிறாங்க அப்படின்னாலும் அந்த 100 மனுஷனுக்கும் விவரம் விவசாயம் மட்டுமே சொல்லிக் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. உலகம் ஃபுல்லாக பூங்காவாக மாறிட்டு போகுது. எவனுக்கு தேவை இந்த ரசாயனத்தை வெளியேற்றுகிற கம்பெனியும் நியூக்ளியர் வேஸ்ட்டை தண்ணியில் டம்ப் பண்ணுற கம்பெனியும்? அடுத்து பாட்ரி. பாட்ரினா இந்த மண்பானை, மண்பானை இந்த மண் வச்சு பானை செய்கிறது, கப்பு செய்கிறது, ஜக்கு செய்கிறது அடுத்து இந்த தட்டெல்லாம் செய்கிறது, இதுமாரி செய்கிற கலையெல்லாம் சொல்லித்தரலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து கலப்பணம் ஆயிடுச்சு. இந்த மண்பானை மூலிமா, இந்த அக்ரிகல்ச்சர் மூலிமா ஆரோக்கியமான உணவு கிடைக்கும், அது போதும் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு. காசெல்லாம் தேவையில்லை, ஆரோக்கியமான உணவு கிடைச்சா போதும். அடுத்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கார்பென்ட்ரி, ப்ளம்பிங், வெல்டிங், எலக்ட்ரிக் ஒர்க்ஸு இதெல்லாம் தெரிஞ்சால் போதும். வீட்டில் வந்து எந்த செலவும் இருக்காது, எல்லாத்தையும் வந்து உங்கள் குழந்தைங்களே உங்கள் பசங்களே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு ட்ரில்லு, ஒரே ஒரு ஓட்டை போட்டு ஆணி அடித்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை மாட்டுறதுக்கு 50 ரூபா கேட்குறோம். டியூப்லைட் வாங்கிட்டு வந்து மாட்டுறதுக்கு மட்டுமே சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே 150 ரூபா டியூப்லைட் காசு போக. சென்னையில் ஒரு வீடு பார்த்தேன், அங்கே வந்து செவுத்தில் ஒரு ஓட்டடிக்க 50 ரூபா ஒரு ஓட்டை. அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறவன் கேட்பானான். நான் கேட்குறேன், வெளியேருந்து ஆளை கூட்டு வந்தானான்னு தெரியுது, நீனே ஓட்டை உனக்கே ஓட்டை அடிக்க தெரிஞ்சா ஏன் தெரிய போகுது?
ஸோ இந்த மாதிரி வெட்டி செலவெல்லாம் குறைச்சிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லித்தரது மூலிமா. அடுத்து பண்ணை எப்படி வைக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரணும். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, அப்புறம் தேனி, இது மாதிரி தேனிலாம் ஒரு நல்ல ஒரு இது. அதுவும் இயற்கையாக பூக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து எப்படி வந்து இடத்துக்கு இடம் கொண்டு போய் எப்படி தேனீகளை வந்து அதிகமாக தேனை டைரெக்டாக பூக்களில் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மனித இனத்துக்கு. ஏன்னா உலகத்திலே சிறந்த மருந்துன்னு பார்த்தீங்கன்னா தேன். இதை வந்து பல மதத்தில் நல்லா வற்புறுத்தியே சொல்லியிருக்காங்க. அடுத்து டெய்லிங். இப்போ டெய்லிங்னு சொன்னோடனே எல்லாம் வந்து டெய்லிங்னால் வந்து பொண்ணுங்க செய்கிறது, ஏன் உலகத்தில் பசங்க சட்டையை போகிறது இல்லையா, எல்லாம் அப்படி தான் நினைப்பாங்க. டெய்லர்ஸ் பார்த்திங்கன்னா பசங்க ஆம்பளைங்க தான் அதிகமாக இருக்காங்க உலகத்தில். ஆனால் வந்து டெய்லிங்னு சொன்னோடனே நான் ஒரு ஃபேமிலிகிட்ட போய் சொன்னேன், உங்கள் பையனுக்கு டெய்லிங் சொல்லி கொடுக்கலாம்ல, வெட்டியாக தானே இருக்கான், போய் சொல்லி கொடுக்கலாம்ல, ஒரு செட்டுக்கு இவ்வளோனாலும் லாபம் வருது இல்லை, மாதம் இத்தனை சட்டனாலும் லாபம் வருது இல்லை, ஒரே ஒரு மிஷின் வாங்கி போட்டால் போதும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பெனிஃபிட்டும் அதிகம் அப்படின்னா அதான் பொண்ணுங்க சேருது. சரி வேறு என்ன வேலை செய்வேன், முடி வெட்ட தெரியுமா அப்படின்னு, அதெல்லாம் அவனுங்க செய்கிறது, நான் எதுக்கு செய்யணும். சரி லாண்ட்ரி வைக்கிறேன், மிஷினில் போட்டு துவைச்சு தெரியா, அடுத்தவங்க அழுக்கு துணியெல்லாம் ஹேண்டில் பண்ணும். நான் கேட்குறேன் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் சும்மா இருக்க வேறு என்ன தான் செய்யலான்னு இருக்க அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது மாதிரி நான் சொன்னேன் இந்த பிஸ்னஸ்லாம் செய்யலாம் இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு குழந்தைங்க சின்ன வயசுலேயே, ஆனால் வந்து இது தான் செய்யணும்னு இல்லை, எது வேணாலும் செய்யலாம். சின்ன வயசுலேயே வந்து சின்ன சின்ன தொழில் ஆரம்பித்து கற்றுக் கொடுக்கலாம். ஏதாவது சந்தக்கடை நடந்ததுன்னா அங்கே போய் பேரம் பேச கற்றுக் கொடுக்க வந்து எப்படி சோஷியல் காண்டாக்ட் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல சந்தக்கடை வச்சாங்கன்னா அங்கே போய் காய்கறியை விற்கிற மாதிரி விற்று உங்கள் குழந்தைங்களை உட்கார வச்சு சொல்லித்தரலாம். இதெல்லாம் வந்து கௌரவ குறைச்சலே இல்லை, செய்யும் தொழிலே தெய்வம். கௌரவ குறைச்சல்லாம் பார்த்தா வந்து இதெல்லாம் வந்து அறிவு இல்லாதவங்க தான் கௌரவ குறைச்சல் பார்ப்பாங்க. பட்டு இந்த ஆடியோ கேட்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப புத்திசாலிங்க, அதனால் அவங்களாம் கௌரவ குறைச்சல் பார்க்க மாட்டாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். அடுத்து மனசில் இருந்து அறியாமையையும் பயத்தையும் முழுசாக போக்கணும். அடுத்த டாபிக் இதுதான், ஒரு பப்ளிக் ஸ்பீச் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரணும். நாலு பேர்த்துக்கு முன்னாடி நின்று எப்படி கம்பீரமாக பேசணும், எப்படி வார்த்தைகளால் 100 தலையை வெட்டி எடுக்கணும், எப்படி மக்களை நம்ம பக்கம் இழுக்கிறது நியாயமாக, இது எல்லாமே நியாயமாக இருக்கணும், அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது எப்பயுமே. எப்படி வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று ஒரு சயின்டிஸ்டாக இருந்தால் ப்ரெசன்ட் பண்ணுறது ஒரு விஷயத்தை, நம்மளோட ஐடியாஸாக எப்படி வந்து வார்த்தை வடிவில் கொண்டு வந்து மற்றவங்க மனசில் பதிய வைக்கிறது ஆழமாக அப்படிங்கிறது தெரிய வரணும். அடுத்து எல்லா விஷயத்தையும் ஆராய கற்றுக் கொடுக்கணும், எந்த விஷயத்தையும் விடக்கூடாது. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் ஆராய்ஞ்சு எது எடுத்தால் சரியாக வரும், எது எடுத்தால் இந்த நாட்டு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு முடிவு எடுக்க கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஆராய கற்றுக் கொடுக்கணும். இப்போ 2 வருஷத்தில் 200 லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கான். ஸோ வந்து பல லாங்குவேஜை கற்றுக்கணும், எத்தனை லாங்குவேஜ் கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட். இப்போ உண்மை தான், என்னென்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அரபிக், இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜை தவிர வேறு எதுவும் இருக்காது. பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நிறையா விஷயம்லாம் சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குது அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்வெட்டில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும் பண்டைய தமிழ், அந்த தமிழ்லையும் அதுக்கப்புறம் கிரீக் அந்த மொழியிலையும் ஹெப்ரூ இந்த மொழியிலையும் பிரமிட்டில் ஒரு மொழி இருக்கும் அந்த மொழியிலையும், இந்த மாதிரி மொழியில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிறது நல்லது.
அடுத்து வந்து சைனீஸ் லாங்குவேஜில் வந்து பல நல்ல மெடிக்கல்ஸ் மெடிக்கலில் வந்து சைனீஸ் வந்து நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. அது வேணால் ஆராய்ச்சி பண்ணி சைனீஸ் கற்றுக்கிறதாலும் கற்றுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேண்ட்ரினும் வாங்க. அடுத்து ஒரு வயசை தாண்டினோடனே எல்லா ரிலீஜனும் அவங்க கற்றுக்கணும், எது உண்மைன்னு பிரித்து தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுமே தவிர நீங்கள் சொல்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுனாலே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் குழந்தைங்களை உங்களுக்கு நீங்களே அடிமையாக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இது செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறது தான் ஒரு அப்பா அம்மா செய்யணுமே தவிர இதுதான் நீ செய்யணும்னு சொல்லக்கூடாது. அடுத்து பாலிடிக்ஸ், அரசியல் சொல்லித்தரணும். இந்த காலத்தில் அரசியலுக்கான மீனிங்கே போயிடுச்சு, உருப்படியான அரசியல். ஒரு கொலை பண்ணாமல், லஞ்சம் வாங்காமல், ஃப்ராடுத்தனம் பண்ணாமல், வெறும் வாய்ஸ் சாவடாவுக்கு மட்டும் பேசிட்டு போகாமல் நல்லபடியாக ஒரு நல்ல அரசியலை உருவாக்க முடியும் இன்னமும் நல்ல ஒரு கூட்டம் இருந்தால். அரசியல் ஒழுங்காக சொல்லித்தரணும். அரசியல்னால் என்னன்னு சொல்லித்தரணுமே தவிர இப்போ இருக்க அரசியல்காரங்களை காட்டி சொல்லித்தரக்கூடாது. அடுத்து ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற குழந்தைங்களும் அந்த நாட்டோட சட்டத்திட்டத்தை கரைச்சி குடிச்சு வைக்கணும். ரொம்ப வற்புறுத்தி சொன்னேன், இது வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை, சட்டத்தை தெரிஞ்சு ஆகணும். எல்லா குழந்தைங்களும் சட்டத்தை தெரிஞ்சு ஆகணும். அடுத்து எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். இது வந்து அப்சர்வேஷன் பவர் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுனா, எதனால் இன்க்ரீஸ் ஆகுனா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது மூலிமா இன்க்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் எதால் கிடைக்கும், யோகா மூலியமாகவும் நல்ல தூக்கத்து மூலியமாகவும் நல்லா யோசிக்கிற திறமை மூலியமாகவும் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யோகா பண்ணணும். யோகா பண்ணால் அப்சர்விங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா விஷயத்தையும் முடிஞ்சவரையும் ஞாபகத்துக்கு பயிற்சி கொடுக்கும். அதுக்குன்னு அது வந்து வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கொடுமையாட்டம் போயிடும். ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறது ஒரு பெரிய தேச துரோகம் மாரி ஆகிடுச்சு. அது மாதிரி ஒரு விஷயத்த ஞாபகத்துக்கலைன்னா அது பெரிய ஒரு வியாதியாட்டம் போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ட்ரை பண்ணணும், அவங்களுக்கு விருப்பப்பட்டால் எடுத்துக்கணும், எது தேவையோ அவங்களுக்கு அது மட்டும் தான் கொடுக்கணும், எதையும் போட்டு திணுத்தக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ண ஆரம்பிக்கணும், கேதர் பண்ணோடனே அதை வச்சு என்ன பண்ணணும், அது மூலிமா எப்படி வந்து டிசிஷன் மேக் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போ வந்து தங்க விலை ஏறுதுன்னா அடுத்த 2 வருஷத்தில் இவ்வளோ ஏறும் அப்படி, இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண சொல்லித்தரணும். சும்மா எப்படி சொல்கிறது, வெங்காய விலை ஏறுது அடுத்த 2 மாதத்தில் என்ன ஆகும், இது மாதிரி இது ப்ரிடிக்ஷன் தான். எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகுதோ இந்த ப்ரிடிக்ஷ் இந்த யூகிக்கிற தன்மை வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் ஆகிடும். என்ன சொல்கிறது, யூகிக்கிற தன்மை வந்து ரொம்ப ப்ரிசிஷன் ஆகிடும், ரொம்ப அக்யூரேட் ஆகிடும். ஸோ வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது அந்த யூகிக்கிற தன்மை வந்து சொல்லிக் கொடுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கடைசியாக வச்சுருக்கேன், எல்லாத்த விட கடைசியாக வச்சுருக்கேன். என்னன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்குறவங்க உருப்படியாக நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அப்புறம் தான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன் இதை வற்புறுத்தி சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த விஷயம் சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற கஷ்டம் தெரியும், அப்போ தான் அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுல இருக்கிற கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் தெரிஞ்சால் தான் அந்த குழந்தை கற்றுக்கிற வரையும் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. எத்தனையோ குழந்தை இந்த விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கும் ஆனால் கற்றுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு இருக்கிற டைம் இல்லை. ஸ்கூல்லேயும் சரி எங்கேயும் சரி போட்டு திணுத்துவாங்க, அடிப்பாங்க, இது இருக்கக்கூடாது. அந்த விஷயம் கற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சாதான் அந்த குழந்தை கற்றுக்கிறதுக்கு படுற கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எஜுகேட் யுவர் செல்ஃப் பிஃபோர் எஜுகேட்டிங் அதர்ஸ். கடைசியாக வந்து ஒரு 3 ப்ராபர்ப்
சொல்லிவிட்டு ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வெப்சைட் பேர் சொல்லணும்னு சொன்னேன். அதாவது இந்த ஆன்லைன் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட் இருக்குது, எட்எக்ஸ் அண்ட் மூக் அப்படின்னு. மூக்குனா வாய்க்கு மேலே இருக்கிற அந்த மூக்கில், மூக்குனா அது வந்து ஒரு எட்எக்ஸ் மூக், இது ரெண்டுமே ஒரு வெப்சைட் பேர். அதில் வந்து 15 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணுற பசங்க வரையும், பசங்க பொண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் காமனாக இருக்கிற எல்லா கேட்டகரிக்கும் பிரித்து பிரித்து அதில் வந்து கோர்சஸ் இருக்கும். இப்போ வந்து மேக்ஸ் கற்றுக்கணுமா, 6th படிக்கிறான பையன், 6th படிக்கிறதுக்கு அதில் கோர்ஸ் இருக்கும், நம்ம தேடணும் அவ்வளோதான். அந்த தேடுற டைமு அதில் ஹோம்ஒர்க் தருவாங்க, அது செய்யணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து அவன் உங்கள் குழந்தை வந்து கற்றுக்கிறானா அப்படின்னு பார்த்தா போதும், அவ்வளோதான். அடுத்து ஒரு 3 ப்ராவர்ப் என்னென்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது, எஜுகேஷனுங்கிறது இருக்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதோ கற்றுக்கிறதோ இல்லை, ஒவ்வொருத்தவனோட மூளையையும் யோசிக்கிறதுக்கு அவசரம் தூண்டி விடக்கூடியதான் எஜுகேஷன். இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. அடுத்தது எக்ஸாமுங்கிறது அவ்வளோக்கா இம்பார்ட்டண்ட்டே இல்லை அப்படிங்கிறத பற்றி தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லியிருக்காரு. என்னென்னா, நாளைக்கு என்னோடய எக்ஸாம், ஆனால் நான் அதை பற்றி எப்போயுமே கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா ஒரு புக்லெட் ஆஃப் பேப்பரு, ஒரு எக்ஸாம் பேப்பரு என்னோட ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறதில்ல அப்படிங்கிறாரு. அடுத்து சைனீஸ் ப்ராவர்ப், ஒரு நாடு 1 வருஷத்துக்கு பிளான் பண்ணோன்னா அரிசி நடுங்க அப்படிங்கிறாங்க, விவசாயம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதே அந்த நாடு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணுதுன்னா மரங்களை நடுங்க அப்படிங்கிறாங்க. அதே நாடு தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக பிளான் பண்ணுதுன்னா நல்ல எஜுகேஷனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு என்னோடய ஆடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி.